வணக்கம் உறவுகளே. சுந்தரவழி தனியாக நின்று புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்னென்னா, சுந்தரவழியை வந்து நிறைய பேர் வந்து வலைதளங்களில் வந்து ரொம்பவும் திட்டுறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க வந்து அந்த அம்மாவை வந்து ரொம்பவும் திட்டுறாங்களாம், ரொம்பவும் வயிறாங்கலாம். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீராத மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு தான். நாம் தமிழர் தம்பிகளுக்கு வந்து சுந்தரவழினாலே பிடிக்கிறது இல்லையா அவங்க. ஏன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுகிறதுனால எல்லாரையும், அதனால் அந்த அம்மாவும் வந்து என்னை வந்து தயவுசெய்து எல்லோரும் மரியாதை பேசுங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பாவம் அம்மா வந்து இவங்க வந்து மரியாதை கொடுத்து பேசுகிற விதத்தை வந்து மாலை முரசு டிவியில் இந்த ராம ரவிக்குமார் கூட நடந்த விவாதத்திலேயே தெரிஞ்சிருப்பீங்க. எவ்வளோ ஒரு மரியாதை, எவ்வளோ ஒரு பொறுமை, எவ்வளோ ஒரு கண்ணியமாக, எவ்வளோ ஒரு பவ்யமாக பேசுகிறாங்கங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த அம்மா வந்து நாம் தமிழர் தம்பிகள் வந்து ரொம்பவும் கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்ருக்காங்களாம். கடும் சொற்களால், பெண்ணென்றும் பார்க்காமல் கடும் சொற்களால் பேசிகிட்டு இருக்காங்களாம். அது வந்து அவங்களுக்கு வந்து மிகுந்த மனவேதனையை கழிக்கிறதா அந்த அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க. ஆமாம், அதாவது எப்படி சொல்கிறது, சீதை வாழ்ந்த மண்ணில் தான் தாடகி, சூர்பனகை, இந்த மகிஷி இது போன்ற ஒரு பெண்களும் வாழ்ந்ததா வரலாறு சொல்லுது உறவுகளே. ஆமாம், நிறையா சாஸ்திரமும் நிறையா புராணங்கள் கூட சொல்லுது ஒரு சிலர்களை பற்றி. அதாவது செங்கமல சீதை சொல் கேட்டு ஸ்ரீராமன் மான்மீன் சென்று வருந்தினான்னு சொல்லுது. மன்னன் புகழ் மங்கை கைகேயி சொல் கேட்டு மன்னன் புகழ் தசரதனும் மரணமானான்னு சொல்லுது. தங்கை சூர்பனகை சொல் கேட்டு ராவணன் தன் கிளையோடு தானும் மாண்டான், கிளைனா வாரிசுகள் சொந்தமாக தான் அத்தனையோடு அவனையும் சேர்த்து போயிட்டான் அப்படின்னு சொல்லுது. யார் சொல்லு சூர்பனகை சொல்ல கேட்டு. செங்கமல சீதை சொல் கேட்டு ஸ்ரீராமன் மான்மீன் சென்று வருகிறான். சீதையோட சொல்லு அந்த மாரிசங்கிற மான், அது அசுரன் மாய மான், அது மேலே சீதை ஆசைப்பட்டால் அதை பிடிக்க போய் தான் சீதைக்கு துன்பம் இருந்தது. ராமனும் கடந்து அலைஞ்சார். நங்கையர்கள் சொல் கேட்பதெல்லாம் துன்பம் வரும்னு மேலுலக நகைப்பதாமேன்னு சொல்லி தமிழ் சாஸ்திரம் சொல்லுது. நான் சொல்லலை, எனக்கு தெரியாது, நான் அவ்வளோ பெரிய ஞானி கிடையாது, சொல்லுது உறவுகளை. நன்றி. திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, சுய கட்டுப்பாடு இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். நன்றி உறவுகளை.